ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு உலக முரட்டை. நான் உங்க மொஹா, திஸ் இஸ் டெல்லி மாரி. சோ இனி நம்ம என்ன பத்தி பேச போறோம் பாத்தீங்கன்னா, முதல்ல எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சோ திஸ் இஸ் தளபதி 61st மெரசல் படம். சோ இந்த படத்தோட டைரக்டர் என்ன பாத்தீங்கன்னா, நம்ம அட்லி பண்ணிருக்காங்க. படத்துல முக்கியமான விஷயம், அட்லி ரெண்டு ஹீரோயின் வச்சு தான் பண்ணணும்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு. என்னன்னு தெரியல, இந்த தடவை மூணு ஹீரோயினி போயிட்டாங்க. ஆனா ரெண்டு ஹீரோயினுக்கு காம்போசிட் பண்ணாம ஆளுநர் ஒரு சாங் வச்சு படத்தை முடிச்சிட்டாரு. ஏன்னா இல்ல முக்கியமானது, படத்துல ஹீரோயினால கண்டிப்பா நித்யா மேனன் தான். அவங்களோட பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், எக்ஸ்பிரஷனா இருக்கட்டும், அந்த எமோஷன் கன்வே பண்ற விதமா இருக்கட்டும், ஹேட்ஸ் ஆஃப் டு நித்யா மேனன். காஜல் அகர்வால் கொஞ்சம் வந்து நம்ம கத்தி படத்துல இருந்து, சாரி துப்பாக்கி படத்துல இருந்து நம்ம சம்மந்தா கொஞ்சம் வந்து கத்தி படத்துல எடுத்து அப்படிங்கிறாங்க. கதை போகவும் அப்படிதான் போகுது. அண்ட் ஒரு அட்லி படம்ன்றதுக்கு முக்கியமான விஷயம் சார், அந்த ஆக்ஷன் சீன் அதை பத்தி சொல்லுங்க. அட்லி படம் சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, வந்து வழக்கம் போல அவர் வந்து ரெண்டு ஆக்ஷன் வச்சிருக்காரு, மொத்தம் மூணு ஆக்ஷன் வச்சிருக்காரு. மூணுமே வந்து பாத்தீங்கன்னா நஸ்ரியா விழுற மாதிரியே தான் ட்ரை பண்ணியிருக்காப்ல, எல்லாமே கரெக்டாக ட்ரை பண்ணியிருக்காப்ல. அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை நடிச்சிருக்கும், செம்மையாக நடிச்சிருக்கும். பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும், நடிச்சிருக்காங்க அவங்க. அவங்களை பற்றி எதுவுமே குறை சொல்ல முடியாது. அப்புறம் கதையை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, வந்து கதையில் ரெண்டு விஜய், ஒருத்தர் வந்து டாக்டர், ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெஜிஷியன், டாக்டர் அண்ட் மெஜிஷியன், டாக்டர் அண்ட் மெஜிஷியன். இவங்க ரெண்டு பேரும் வந்து அவங்க அப்பாவை கொண்டவங்களை வந்து பழி வாங்குறாங்க. அவங்க அப்பாவை கொண்டது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எஸ்ஜே சூர்யா சார், அவர் வந்து கொண்டவர் வந்து இவங்க வந்து பழி வாங்குறாங்க. இதுக்கு வந்து இதை கண்டுபிடிக்க வர போலீஸ் ஆஃபீஸர் தான் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட சத்யராஜ். இதில் வந்து ஒரு விஜய் ஹெல்ப் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட வடிவேல் சார். ஸோ அந்த வடிவேல் சார் எப்படி வராரு பார்த்தீங்கன்னா, விஜயோட அப்பா கேரக்டரில் வந்து ஒரு சைல்டுஹுட் ஆர்டிஸ்டாக அந்த கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டர் ட்ராவல் பண்ணி இந்த பசங்களுக்கு அதை எல்லாத்தையும் சொல்லி அவங்க அப்பாவை நீங்கள் பழி வாங்கணுன்ற மாதிரி அந்த கதையை வந்து ஹெல்ப் பண்ணி கொண்டு போகிறதா இருக்கும். த்ரூ அவுட் மூவி வடிவேல் சார் வந்திருக்காரு. பட் ஒரு பெட்டர் கம்பேக்னு சொல்ல முடியல, பட் இஸ் டன் அ வெரி குட் கம்பேக் அப்படின்னு சொல்லலாம். ஒரு காமெடியனே இல்லாமல் ஒரு கேரக்டராக உள்ள ஒரு எமோஷனலாக கன்வே ஆகிற ஒரு கேரக்டராக பண்ணியிருக்காங்க. அட்லீஸ்ட் சொன்ன மாதிரி அந்த விஷயத்தை பக்கமாக பண்ணியிருக்காரு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், கம்மிங் பேக் டு மியூசிக், அப்கோர்ஸ் ஏஆர் ரஹ்மான் சார் பிஜிஎம் பண்ணியிருக்காரு. சாங் நல்லா இருக்கு, சூப்பராக பண்ணியிருக்காரு. சாங்கை பற்றி பேசும்போது கண்டிப்பாக தலைப்பொருள் டான்ஸை பற்றி பேசாமிருக்காரு. தலைப்பொருள் டான்ஸ் ப்ரெசன்டேஷன் எல்லாத்துலேயும் அப்படி தெரிய 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 அவரோட எனர்ஜி லெவல் வேற லெவலில் இருக்கு. பட் இதில் இன்னொரு விஷயம் ஆகுதுன்னா, படம் போயிட்டு இருக்கு, அந்த இடத்துல ஒரு லவ் சீன் வருதுன்னா அங்கேருந்து டக்குன்னு சாங்குக்கு ஜம்ப் ஆகும்போது அந்த எமோஷனல் கனெக்டிவிட்டி கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி இருக்கு. பட் சாங்கினும் போது அந்த எனர்ஜி எந்த லவ் எல்லாமே சூப்பர். அண்ட் கம்மிங் டு ஆர்ட் டிபார்ட்மெண்ட், சில சாங் ஐ மீன் நீஜான சாங்லாம் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. கிரெடிட்ஸ் கோஸ் டு ஆர்ட் டிபார்ட்மெண்ட். அண்ட் சினிமோகிராஃபி படத்தை ரொம்ப சூப்பராக வந்திருக்கு, நல்லா ஒர்க் பண்ணியிருக்கீங்க. சில சீன் ஏகப்பட்ட சீனில் தலையை வேறு மாதிரி, தளபதி வேறு மாதிரி காமிச்சிருக்கீங்க. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆங்கிள் சூப்பராக காமிச்சிருக்கீங்க. அண்ட் கமிங் டு காஸ்ட்யூம் டிசைனர், பர்ஃபெக்டாக எந்த சுச்சுவேஷனுக்கு என்ன மாதிரி காஸ்ட்யூம் கொடுத்தா கரெக்டாக இருக்கும், என்ன கலர் காம்பினேஷன் கரெக்டாக கொடுத்தது, கிளியர் கட்டாக பர்ஃபெக்டாக கொடுத்துருக்கீங்க. அண்ட் அதுக்கு உங்களுக்கு ஸ்பெஷல் பாராட்டுக்கள். படத்தில் மைனஸ் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா வந்து, படத்தில் அப்பா விஜய் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து ஒரு திருவிழாவில் ராட்டின் நல்லா இருக்கும் பார்த்தீங்கன்னா, அது அவ்வளோ ஹைட்டுக்கு இருக்கும். அந்த ராட்டினத்தை வந்து ஒரு இடத்துல வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பாகுபலி படத்தில் வர அந்த சிலையை வலிக்கிற மாதிரி ஒரே கையிலேருந்து அண்ணன் வலிச்சிடுறாப்புல, அதை மைனஸ்ன்னு சொல்லலாம். அடுத்த மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஏர்போர்ட்டில் விஜய் சார் வந்து ஃபஸ்ட்டு சீனில் வந்து அவர் வந்து வேட்டி சட்டை போட்டுட்டு வரார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு டெரரிஸ்ட்டாக முடிவு பண்ணி அவரை வந்து செக் பண்ணுவாங்க ஏர்போர்ட்டில் இருக்க போலீஸ். அப்போது இவர் வந்து டெரர்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் விட்டுருவாங்க. அதுக்கு வந்து அந்த இடத்துல ஒரு பஞ்சில் சொல்லுவாங்க, அங்கே இருக்கவங்க பொதுமக்கள் கேட்பாங்க, நீ எதுக்கு வேட்டி சட்டையில் வரீங்க, அதனால தான் உங்களை இப்படி பார்க்குறாங்க, இப்படி அந்த டைம் வரும்போது ஏர்போர்ட் வரும்போது இப்படி வராதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு விஜய் சார் வந்து, இல்லை நான் என்ன ஆனாலும் வேட்டி சட்டை தான், நான் தமிழன் அப்படின்னு சொல்லுவார். பட் அதுக்கு அடுத்து தொடர்ந்து ஒரு பாட்டு வரும், அந்த பாட்டில் வேட்டி சட்டை போட்டார். அதுக்கப்புறம் வேட்டி சட்டை காணும், அவங்க அப்பா கேரக்டர் போட்டால் இன்டர்வல் பிளாக். அப்புறம் ஏ அந்த சீனில் நான் நடிக்க வேண்டியது மச்சான், மிஸ் ஆகிடுச்சு. விஷயம் சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா, அப்பாவோட கேரக்டர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி மாறன். ஆனால் அதில் அதெல்லாம் விட ஒரு சுவாரஸ்யமான விஷயம், அவருடைய பேர் எல்லோரும் கூப்பிட்றது தளபதி. அது வந்து அவங்க வச்சுருக்காங்க தளபதினு கூப்பிட்ற மாதிரி, அதில் வந்து ஒரு கொஞ்சம் தமிழுக்கு ஆக்கப்பூர்வமாக அந்த பேர் வச்சுருக்காங்க. பட் ஆனால் தமிழுக்கு உண்டான எந்த இதுவும் பெருசாக இல்லை, மெர்சல்னு சொல்லிட்டு டைட்டில் வச்சாங்க. அதில் காலை லோகோ இருந்தது, பட் ஆனால் இதில் காலை அவ்வளோவா காட்டலை, ரெண்டு சீனில் தான் காட்டினாங்க. அதுக்கு பிறகு அவங்க அது அவ்வளோவா காட்டலை, அது இன்க்ளூடடாக எதுவுமே இல்லை. சரி நாங்களும் வெயிட் பண்ணி பார்த்தோம், ஜல்லிக்கட்டு வருவோம் அடக்கு வரும்னு பார்த்தோம், இல்லை தாங்கல் படத்தில் வர மாதிரி ரெண்டு குஸ்தி சண்டை போட்டு முடிச்சிட்டாங்க. கேட்டால் தமிழ்னு சொல்லிட்டு கேட்டால் பஞ்சாபில் போய் ஜெயிச்சு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அவங்கள எதிர்பார்த்தோம், அவ்வளோவா இல்லை. ஸோ இந்த ஒட்டுமொத்த மெரசல் எப்படி போகுது, என்ன எதை சுற்றி நடக்குது, இந்த படத்தில் கருவு என்னன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு, இட்ஸ் ஆல் அபவுட் மெடிக்கல் கார்பரேட். எஸ் மெடிக்கல் கார்பரேட், நீங்கள் ஐடியில் கார்பரேட் கேள்விப்பட்டிருப்பீங்க, பட் மெடிக்கல் கார்பரேட் இட்ஸ் ஆல் அபவுட் மணி. உயிரை மதிக்கிறது இல்லை, பணத்தை தான் மதிக்கிறாங்க. ஏன் இந்த பணம் இவ்வளோ பெருசாக போகுது, ஏன் உயிருக்கு வேல்யூ இல்லாமல் ஆகுது, எப்படி கார்பரேட் ஆச்சு இந்த மெடிக்கல் சமுதாயம் அப்படின்றத
அதை சுற்றி நடக்கிற இந்த மொத்த விஷயமா தான் இந்த மெர்சல் ஸ்டோரியாக நீங்கள் பார்க்க போறீங்க. அந்த ஒரு விஷயத்தை அட்லி ரொம்ப போல்டாகவும் அவரோட வசனமாகட்டும் கன்வே பண்ணுற விதமாகட்டும் அதை தளபதிக்கே ஒரு அந்த ஒரு ஸ்டைலில் சூப்பராக அவருக்குன்னு ஒரு ஒரு ஃபினிஷிங் கிளைமேக்ஸில் சூப்பராக சொல்லியிருப்பாரு. இதில் நம்ம நாள்தோறும் பார்க்குற ஜிஎஸ்டியாக இருக்கட்டும் விலைவாசியாக இருக்கட்டும் அதில் மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஏழைகள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ரொம்ப ரொம்ப அத்தியாவசியன்றதை விட ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் மருத்துவம். சாப்பாடு உணவு எல்லாமே இருந்தாலும் உடம்புனால தான் சாப்பிடவே முடியும். தண்ணி குட்டிக்கு தண்ணியை பற்றி ஒரு படத்தை பேசியாச்சு, உணவை பற்றி ஒரு படத்தை பேசியாச்சு. இதுக்கு கரெக்டான ஒரு பிளாட்ஃபார்ம் கரெக்டான ஒரு தருணம் நான் நினைக்கிறேன், நாங்களும் அதெல்லாம் நினைக்கிறோம். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் அட்லீஸ்ட் கரெக்டாக பண்ணியிருக்காரு, அது கரெக்டான ஒரு பர்சனை வச்சு டெலிவரி பண்ணியிருக்காங்க. இட் ஆல் அபவுட் த மெர்சல். ஸோ மெடி கோஆப்ரேட் எப்படி போயிட்டுருக்கு, ஸோ அதுலேருந்து நம்ம சேவ் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம அதை எந்தளவுக்கு பார்க்கணுமோ கண்ணை விழிச்சிட்டு பார்க்கணுன்றதை இந்த படம் சொல்லியிருக்கு. இந்த ஆல் த குட் அண்ட் பேட் திங்ஸ் இந்த படத்துக்கு எங்களோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 100-க்கு 75 மார்க் கொடுப்போம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த மெர்சல். ஹோப் தீபாவளி உங்களுக்கு என்ஜாய் பண்ணிங்க நினைக்கிறேன். டோன்ட் ஃபர்கட் டு வாட்ச் மூவி ஆன் தியேட்டர்ஸ். ஸ்டாப் பைரசி அண்ட் சே ஹாப்பி தீபாவளி ஃப்ரம் டெல்லி மாரி மோஹன் அண்ட் வி ஆர் உலகம் உருண்டை. மறக்காம லைக் பண்ணுங்க, அப்கோர்ஸ் மறக்காம லைக் பண்ணுங்க, உலக உருண்டேன்னு அமெரிக்காக்காரன் கண்டுபிடிக்கல, அயம் தான் கண்டுபிடிச்சது.